திரு ஜெயராம ரெட்டி ஐயா, காலம் சென்ற உயர் திரு ஜெயராம ரெட்டி ஐயா, அவர் ஒரு மாபெரும் ஜோதிடர். அவர் எங்கள் என்னுடைய தந்தையார் அழைச்சிட்டு வந்து என்னுடைய ஹாரஸ்கோப்பை கொடுத்து பார்க்க சொல்கிறாரு. அவர் பார்த்துட்டு அவர் ரொம்ப, அவர் சொன்னது எல்லாமே மிராக்களாக இருந்தது. அந்த எனக்கு நடக்கக்கூடிய நெகட்டிவை பூரா சொல்கிறார். நான் சொல்லித்தரேன், கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கோன்னு அவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அவர் தான் இந்த கையை பிடிச்சி ஆனாவனை கற்றுக் கொடுத்த குருநாதர். முப்பத்தஞ்சாம் நிமிடம்ங்கிறது ஆக்சுவலாக வந்து அது டெட் எண்டில் இருக்கும் துளாராசியில், ரைட்டா? அப்போ உங்கள் வீட்டில் யாராவது பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, வியாபாரம் பண்ணுறாங்களா, மளிகை கடை வச்சுருக்காங்களா? கரெக்ட் சார், அம்மா மளிகை கடை வச்சுருக்காங்க. சனிங்கிறது என்ன, சுக்கரங்கிறது ஃப்ளவரு. அப்போ சனி சுக்கரன் சூரியன், அந்த சனி சூரியன் சுக்கரன் காம்பினேஷன் தான் சன்ஃப்ளவர் ஆயில். இது யாரும் நமக்கு சொல்லித்தரல, அவர் இப்படி பண்ணுறாரு, நம்ம அதை பண்ணி பார்ப்போம். அதனுடைய விளைவு தான், ஆனால் விதை அவர் தான், அவர் பண்ணுறத பார்த்து வந்தது தான். அப்போ கும்பம் ஒன்று, மீனம் ரெண்டு, மேஷம் மூணு, ரிஷபம் நாலு, மிதுனம் அஞ்சு, கடகம் ஆறு, சிம்மம் ஏழு, கன்னி எட்டு, துலாம் ஒம்பது, விருச்சிகம் பத்து, ரைட்டா? இந்த ஆறு பத்துங்கிறது உத்தியோகஸ்தானம். தேனி மாவட்டத்தில் எவ்வளோ தெரியலாமா? எப்படி சார்? கரெக்ட் சார். கும்பம் வந்து உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடமாக வர்றதுனால இந்த பதினொன்றுங்கிற நம்பர் ரெண்டு, அதுக்கு நேராக ஆப்போசிட் எந்த வீடுன்னு கேட்டிங்கன்னா சிம்ம வீடு. அப்போ அஞ்சாம் இடத்தை அதை தொடர்பு கொள்ளுதா, உங்களுக்கு பூர்வீகம் சென்னை அல்ல, உங்களுக்கு பூர்வீகம் மதுரை மண்டலம் இதுவாக வரும். சார் எப்படி சார் டைம் வச்சு இவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல முடியுமா சார்? சொல்லலாம். 12 ராசியும் 12, அதாவது முண்டே அஸ்ட்ராலஜியாக பிரிச்சிங்கன்னா ஐத்தமிழ் நேயர்களுக்கு எங்கள் அன்பு வணக்கம். பொதுவாகவே நம்ம ஜோசியம் அப்படின்னு பார்க்க போகும்போது கிளி ஜோசியம், நாடி ஜோசியம், இல்லை கைரேகை ஜோசியம், இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து தேடி போகும். ஏன், நம்மளோட ஜாதகத்தை வச்சு கூட ஜோசியம் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் பேரை வச்சு, நம்பரை வச்சு, ஆதார் கார்டு நம்பரை வச்சு, கார் பேரை வச்சு, இந்த மாதிரி வித்தியாசமான ஜோசியம் பார்க்குற ஒருத்தர் தான் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காரு. அவர் வேற யாரும் இல்லை, கோவையில் சேர்ந்த பண்டித் விஜய் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஐத்தமிழ் நேயர்களுக்கு கோடான கோடி நன்றி, வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேம்மா. சூப்பர் சார். ஸோ இந்த ஜோசியம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்துக்கு, இந்த ஃபீல்டுக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்னுடைய ஆரம்பகால தொழில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கார்மெண்ட்ஸ் தொழில். எங்களுக்கு எங்களுடைய நான் பிறந்தது நெல்லை மாவட்டம். ஸோ கார்மெண்ட்ஸ் தொழிலிருந்து அதை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். என்னுடைய தந்தையார் வந்து இராணுவத்தில் உயர் அதிகாரியாக பணிபுரிஞ்சவர். என்னுடைய தாயார் வந்து அரசு துறையில் உயர்நிலை கல்வி, அதாவது மேல்நிலை கல்வியில் கல்வி பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருந்தவங்க. என்னுடைய நெல்லை மாவட்டத்திலிருந்து நான் கோவைக்கு இங்கே வந்துட்டேன். ஸோ இந்த எல்லாருக்கும் ஒரு கஷ்ட நஷ்டங்கள் வர மாதிரி எங்களுக்கு, எனக்கும் வந்து ஒரு தொழிலில் மிகப்பெரிய ஒரு சரிவு 96 காலகட்டங்களில் ஏற்பட்டது. அப்போ எனக்கு இந்த ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லை. அப்போ என்னுடைய தந்தையார் என்னுடைய வாழ்க்கை பாதை சரியாக போகலைங்கும் போது நிறைய ஜோதிடர்கள்ட்ட போய் என்னுடைய ஜாதகத்தை கொடுத்து பார்க்குறதே அவருடைய வேலை. அப்போ என்னுடைய அலுவலகத்தில் திரு ஜெயராம ரெட்டி ஐயா, காலம் சென்ற உயர் திரு ஜெயராம ரெட்டி ஐயா, அவர் ஒரு மாபெரும் ஜோதிடர். அவர் எங்கள் என்னுடைய தந்தையார் அழைச்சிட்டு வந்து என்னுடைய ஹாரஸ்கோப்பை கொடுத்து பார்க்க சொல்கிறாரு. அவர் பார்த்துட்டு அவர் ரொம்ப, அவர் சொன்னது எல்லாமே மிராக்களாக இருந்தது. அந்த எனக்கு நடக்கக்கூடிய நெகட்டிவை பூரா சொல்கிறார். அது சம்பவங்கள் அப்படின்னு நடக்க ஆரம்பிக்குது. நான் அவரை அடிக்கடி சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. உனக்கு இதெல்லாம் வராதுப்பா, நீ ஜோதிடம் சொல்லு அப்படிங்கிறது. எனக்கு ஜோதிடமே ஒன்றும் தெரியாதுங்க ஐயான்னு. நான் சொல்லித்தரேன், கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கோன்னு அவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அவர் தான் இந்த கையை பிடிச்சி ஆனாவனை கற்றுக் கொடுத்த குருநாதர். ஒரு காலகட்டத்தில் அவரை விட்டு ஒரு பிரிய வேண்டிய ஒரு சூழல், கடன் தொல்லையினால் பிரியக்கூடிய சூழல் ஏற்பட்டு பல ஊர்கள் சுற்றி கோவைக்கு வந்து சேர வேண்டிய சூழல் ஏற்பட்டது. கோவையில் ஒரு வங்கி பணியில் ஒரு பாதுகாவலராக, செக்யூரிட்டி கார்டாக வேலை செய்யும் பொழுது அங்கே திரு ஜோசப் சுந்தரராஜுங்கிற ஐயாவை சந்திக்கிறேன். அவர் ஒரு மாபெரும் ஒரு ஜோதிடர். அவர் ஆக்சுவலாக கேரள பணிக்கர்கள்கிட்ட கற்றுக்கொண்டவர். அவர் வந்து கேரளத்தில் இப்போ பாலக்காட்டில் நிறையா ஒரு துணிக்கடையெல்லாம் அவங்களுக்கு இருந்தது. அப்போ அவர் நிறையா ஒரு பணிக்கர்கிட்ட கற்றுக்கொண்ட வித்தையை எந்த விதமான பணமும் வாங்காமல் எனக்கு கற்றுக் கொடுத்து அது எனக்கு பத்தலை அந்த கலை. மேலும் 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 படிக்கணும், 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 படிக்கணும் தேடி தேடி தேடி
ஒரு 35 குருநாதரை சந்தித்து 36வது குருநாதர் தான் இந்த மாதிரியான கலைகளெல்லாம் கற்றுக் கொடுத்து இந்த முன்னாடி கொண்டு வந்து விட்டுருக்கு. அந்த குருநாதரை சந்திக்கும் பொழுது என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர்கிட்ட அவருடைய அறிமுகம் கிடச்சி, அண்ணன் அவர் இப்படிலாம் ஐயா சொல்கிறாரு, அவர் ஒரு முறை சந்திங்கும் போது என்னுடைய ஹாரஸ்கோப்பை வாங்கிட்டு அப்பா பேர் என்ன அம்மா பேர் என்ன இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்போம் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன் என்னுடைய துணைவியார் பேர் என்ன என் பையன் பேர் என்ன பொண்ணு பேர் என்ன இத்தனையும் அவர் சொல்கிறார். நான் யார்கிட்ட கடை வாங்கியிருக்கேங்கிற பேரெலாம் சொல்கிறார். வாங்கிட்டு திருப்பூர் ரமேஷ் கடை திருப்பூரில் ரமேஷுங்கிற கடை வாங்கியிருக்கீங்களான்னு கேட்குறாரு. ஆமாம் சார்னு. யாராவது விஜயகுமாருங்கிற ஒரு மூலமாக வாங்கினீங்களான்னு கேட்குறாரு. ஆமாம் சார், விஜயகுமாருங்கிற ஒரு மூலமாக தான் வாங்கினேன். ஆமாங்க ஐயா அப்படின்னு. அதே மாதிரி கோயம்புத்தூரில் மேட்பாளைய ரோட்டில் ரமேஷன் இருக்கா பேர் இருக்கானார். ஆமாம் ஆமாம் வாங்கியிருக்கேயா. நான் வாங்கின சிற்பண்டு பேர் வரைக்கும் சொல்கிறார். இது மிராக்கிள் ஆகிடுச்சு, இதை பயிற்சி பண்ணுவோம். அவர் கிட்டத்தட்ட ஒரு 7-8 முறை சந்திக்கிறேன். ஒவ்வொரு சந்திப்பும் ஒரு மணி நேரம், அவ்வளோ அதுக்கு மேலே இருக்காது. ஓகே. அந்த குருநாதரை சந்தித்ததே மொத்தமே ஒரு 8 மணி நேரம் தான் இருக்கும். கூடனா ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுக்கலாம். அவ்வளோதான் அவரை நான் சந்தித்தது. அதுக்கு முன்னாடியே அவர் இப்படிலாம் பண்ணுறாருங்கிறத என்னுடைய நண்பர் சொல்லி நான் அதை பயிற்சி பண்ணுறேன். அப்போ அவரை சந்தித்ததுக்கப்புறம், ஓ இதுதான் நாட்டு, இதுதான் மெத்தடு, இதை முழுக்க ஆய்வு பண்ணி இன்றைக்கி கொண்டு வந்து ஐத்தமிழ் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருச்சு. அவர் எல்லா மெத்தட்ஸ்லேயும் சொல்லுவார். உதாரணமாக அவங்க பேரை சொன்னால் பேரை வச்சு சொல்லுவார். அவர் இப்போது இவங்க ஜாத்த வச்சு உங்களுக்கு சொல்லுவார், உங்கள் ஜாத்த வச்சு நம்ம தொழில்நுட்ப கலைஞர் கேமராமேன் ஐயா அவங்க சொல்லுவார், எல்லாருக்கும் சொல்லுவார். ஒரே ஜாதகத்தை வச்சு எல்லாருக்கும் சொல்லுவார். இதை நம்ம பயிற்சி பண்ணி பார்ப்போம். நாங்கள் நிறைய கோவையில் வகுப்பு எடுத்துகிட்டு இருந்தோம், ஜோதிட வகுப்பு. அப்போ இரவு தங்கும் பொழுது நிறைய பேர் வந்து தங்கியிருப்பாங்க. அதில் நான் இந்த மாதிரிலாம் பயிற்சி பண்ணுறேன்னு அவங்களுக்கு தெரியும். அண்ணா எங்கள் ஜாத்தை வச்சு எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு வாங்க. ஒரே ஜாத்தை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 15-16 பேருக்கு சொல்லியிருக்கேன். இப்படி சொல்ல முடியும், எப்படி சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், அவரை கேட்கும் பொழுது பிரபஞ்சத்திலானே நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் விட்ட சுவாசத்தானே நான் சுவாசித்தேன், இன்றைக்கி நாம் விட்ட மூச்சு காற்ற ஆஸ்திரேலியக்காரன் 15 நாள் கழித்து சுவாசிக்க போகிறான், அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் எல்லோரும் இந்த இடத்துல டிசைன் பண்ணி தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார். அப்படி இதை பயிற்சி பண்ணி தான் இங்கே உங்கள் முன்னாடி இன்றைக்கி கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கு. இது எத்தனை வருஷமாக நீங்கள் பயிற்சி பண்ணி? கிட்டத்தட்ட ஒரு 22 மேலே ஆயிடுச்சு. நான் இதை பயிற்சி பண்ணி 25 ஆயிடுச்சு இந்த துறைக்கு வந்து. இந்த பயிற்சிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 6 மேலே ஆயிடுச்சு. என்னுடைய பழைய ஸ்டைலெல்லாம் தூக்கி போட்டு, நான் படித்ததெல்லாம் தூக்கி போட்டுட்டு புதுசாக நம்ம இதை செய்யணுமே. ஏன்னா ஒரு ஹாரஸ்கோப்பை வாங்கிட்டு, இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், ஒரு ஹாரஸ்கோப் வாங்கிட்டு நேற்று சன்ஃப்ளவர் எண்ணெய் வாங்கினீங்களான்னு கேட்டால் எப்படி இருக்கும்? நீங்கள் ஒரு ஆடி கார் வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு மிராக்கள் இருக்காது. புதுசாக எம்ஜின்னு ஒரு கார் வந்திருக்கு, இது வாங்கியிருக்கீங்கன்னா அது மிராக்கள் இருக்காது. அந்த மாதிரி அவங்கள கூப்பிட்டு வச்சு சன்ஃப்ளவர் ஆயில் வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு அது மிராக்களாக இருக்கும். இது எப்படி அவர் சொல்கிறாரு? சூரியன் தான் சன்னு, சனிங்கிறது என்ன, சுக்கரங்கிறது ஃப்ளவரு. அப்போ சனி சுக்கரன் சூரியன், அந்த சனி சூரியன் சுக்கரன் காம்பினேஷன் தான் சன்ஃப்ளவர் ஆயில். இது யாரும் நமக்கு சொல்லித்தரல, அவர் இப்படி பண்ணுறாரு, நம்ம அதை பண்ணி பார்ப்போம். அதனுடைய விளைவு தான், ஆனால் விதை அவர் தான், அவர் பண்ணுறத பார்த்து வந்தது தான். இப்போ ஒரு இயக்குனர் படம் எடுத்துகிட்டு இருக்காருன்னா பக்கத்தில் இன்னொரு துணை இயக்குனருக்கு அவர் எல்லாமே சொல்லி கொடுத்துட முடியாது. அவர் எப்படி பண்ணுறாருங்கிறத பார்த்தானே இவங்க இயக்குனராக வர்றாங்க. ஒரு பேச்சாளர் எப்படி பேசுகிறாருங்கிறத பார்த்து பார்த்தானே பேச்சாளர் பேச்சாற்றல் வருது. ஒரு ஓவியர் எப்படி வரைகிறாங்கிறத பார்த்து தானே ஒருத்தருடைய தூண்டுதல் இல்லாமல் இது வர முடியாது. அப்படி அவர் என்னை தூண்டலை, அவர் என்னை இம்ப்ரெஸ் பண்ணார், என்னை மிராக்கள் பண்ணார். எப்படி சொல்ல முடியும் இதெல்லாம், எப்படி சொல்கிறாரு? அப்போ நம்ம அதை பயிற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் பயிற்சி பண்ணி இன்றைக்கி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நான் இன்றைக்கி நிறைய பேருக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற இந்த ஜோதிடத்தில் வந்து பேர் சொல்கிறீங்க, பேங்க் பற்றிலாம் சொல்கிறீங்க, வாழ்க்கை முறை, பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் இதெல்லாமும் சொல்ல முடியும். எல்லாமே சொல்லலாம். இப்போ அதான் சொன்ன, இப்போ ஸ்டுடியோவில் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு அம்மா, அவங்க பேர் ஒன்றும் கொடுக்கல, அவங்க பேர் மட்டும் சொன்னாங்க. அவங்க பேர் வித்யாங்கிற ஒரு பேர் தான் சொன்னாங்க. உங்கள் கூட பிறந்தவங்க யாராவது சீருடை பணியில் இருக்காங்களான்னு கேட்டேன். வித்யாங்கிறதுக்கான கிரகம் புதன், புதனுக்கு 2 ஒன்று மிதுனம் கன்னியும், ஒன்று மிதுனம் இன்னொன்று கன்னி. அப்போ இது மிதுனம் வந்து காலபுருஷனுக்கு 3 குடையவேன், கன்னி வந்து காலபுருஷனுக்கு 6 இடம், 3-6 தான் சீருடை பணி, 3 இடம் தான் ஃபிட்னஸ்ஸு, 6 இடம் தான் வேலை. அப்போ 3-6 காம்பினேஷன் இல்லாமல் அவங்க சீருடை பணியில் இருக்க முடியாது. அப்போ அந்த பேரை வச்சுக்கிட்டு தான் கேட்டோம். ஸோ அவங்களுடைய அக்கௌண்ட்டு, அவங்களுடைய அவங்க துணைவர் வந்து ஒரு நியூஸ் சேனலில் இருக்கிறது,
அவர் எடிட்டராக இருக்கிறான் வரைக்கும் கேட்டேன். அவர் எடிட்டராக இருக்காராமான்னு கேட்டேன். ஒரு 10-15 நிமிஷம் இப்போ உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது 10-15 நிமிஷம். ஸோ இது சொல்ல முடியும், இது சொல்ல முடியாதுல்ல. அதுக்கு நான் மூடு ஹாபியாக இருக்கணும். எல்லாருக்கும் ஒரு மனச்சோர்வுன்னு இருக்கும் இல்லையா? அப்போ அந்த ஒரு ஹாபியான ஒரு மைண்டில் தான் மனமடமடன்னு சொல்லலாம். ஸோ அப்படி சொல்லலாம், எல்லாருக்கும் சொல்லலாம். ஒரு கார் வாங்கி இந்த கார் இந்த பேர் இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் மகேந்திர வெஹிக்கிள் வாங்கி ஆக்சிடென்ட் ஆச்சான்னு கேட்டிருக்கேன், லோகன் வாங்கி ஆக்சிடென்ட் ஆச்சான்னு கேட்டிருக்கேன். கார் ஆ லோகன் கார் இப்படி சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. மகேந்திரன் இந்திரன் அப்படிங்கிற பேருக்கு வந்து கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நட்சத்திரம் எதுனா கேட்ட நட்சத்திரம் தான், கேட்ட நட்சத்திரம் தான். அப்போ இப்போ உதாரணமாக சொல்கிறாங்க, நம்ம ஸ்டுடியோ வந்து பார்த்திங்கன்னா கோட்டக் மகேந்திரா பேங்க் பக்கத்தில் தான் இருக்குது, கோட்டக் மகேந்திரா பேங்க் பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ இங்கே யாராவது விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் தொடர்பு இல்லாமல், விருச்சிகத்தில் கிரகம் இல்லாமல் யார் இந்த இடத்துல இங்கே வர முடியாது. அட்லீஸ்ட் விருச்சிகத்தை கிரகங்கள் ஏதாவது பார்க்கணும். அதே பார்த்திங்கன்னா அது விருச்சிகம் வந்து செவ்வாயினுடைய வீடு, செவ்வாய் தான் வந்து சுப்பிரமணியன் மணிகண்டன் மணிங்கிற பேரெலாம் அங்கே தான் வரும். ஓகே, புரியுங்களா? அப்போ இங்கே நிர்வாக இயக்குனர் அவர் பேர் என்ன அதுங்கய்யா? மணிகண்டன். இந்த பேர்கள்லாம் வரும். அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா அது நேரம் ஆப்போசிட் சுக்கரம் கிட்ட பார்க்கும். அப்போ அங்கே ஸ்ரீனிவாசனுங்கிற பேர் அங்கே வந்துடும். சுக்கரம் தான் ஸ்ரீ. ஸோ இப்படிலாம் சொல்லலாம், இது எடுத்து சொல்லலாம். இப்படி இப்படிலாம் மெத்தட்ஸ் இருக்குது. சரிங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போ நீங்கள் பேசுனதுலேருந்து எனக்கு ஒரு க்வெஸ்சன் தோணுது. மொபைல் நம்பர் வச்சு நீங்கள் ஜோதிடம் சொல்கிறீங்கல்ல, அது இல்லாமல் வேறு எதெல்லாம் வச்சு ஜோதிடம் சொல்ல முடியும்? வாட்சை வச்சு ஜோசியம் சொல்லலாம், வாட்சை வச்சு ஜோதிடம் சொல்லலாமா? இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் இப்போ 11:35 வச்சுக்குவோம். இப்போ கரெக்டாக ஓடிட்டுருக்கு 11:35. இந்த 11:35 பதினொன்றாம் இடங்கிறது காலபுருஷனுக்கு 11 கும்பராசிங்கம்மா, கும்பராசி. அதாவது ஒரு இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் ஒவ்வொரு ராசிக்கும் 1 மணி நேரம் வச்சுக்கோங்க. மேஷராசி 1 மணி நேரம், 1 மணி. ரிஷபராசி 2, மிதுனம் 3, கடகம் 4, சிம்மம் 5, கன்னி 6, துலாம் 7, விருச்சிகம் 8, தனுசு 9, மகரம் 10, கும்பம் 11, மீனம் 12. ரைட்டா? அப்போ மீனம் 12. அப்போ இப்போ நம்ம டைம் வந்து 11:35. அப்போ 11வது நம்பருங்கிறது கும்பராசின்னு வச்சுக்கிறணும். அதே மாதிரி இந்த 12 ராசியை 5-5 நிமிஷமாக பிரிக்கணும். 12 5 எவ்வளவு? 60. மேஷம் 5, ரிஷபம் 10, மிதுனம் 15, கடகம் 20, சிம்மம் 25, கன்னி 30, துலாம் 35, விருச்சிகம் 40, தனுசு 45, மகரம் வந்து 50, கும்பம் 55, மீனம் 60. 12 ராசி. அப்போ சின்ன முள் பெரிய முள் இருக்கா? அப்போ இது 1 மணி நேரம், இது எத்தனை நிமிஷம் அப்படிங்கிற லாஜிக்கை வச்சு நம்ம முயற்சி சொல்லணும். அப்போ இப்போ ஓடிட்டுருக்குற 11:35, 35 நிமிடங்கிறது ஆக்சுவலாக வந்து அது டெட் எண்டில் இருக்கும் துளாராசியில். ரைட்டா? அப்போ உங்கள் வீட்டில் யாராவது பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, வியாபாரம் பண்ணுறாங்களா, மளிகை கடை வச்சுருக்காங்களா? கரெக்ட் சார், அம்மா மளிகை கடை வச்சுருக்காங்க. மளிகை கடை வச்சுருக்காங்க, சரி. அதே மாதிரி 11வது இடங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மூத்த சகோதரம்னு சொல்லக்கூடியது. மூத்தவரை எப்படி கூப்பிடுவீங்க? அண்ணன்னு கூப்பிடுறீங்களா? இப்போ நம்ம இருக்கிற இடம் எந்த இடம்? அண்ணா நகர். இது மிராக்கலாக இருக்கா இல்லையா? சரி. அதே மாதிரியே அந்த 11வது இடத்துக்கு நேர ஆப்போசிட் வீடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம வீடு. ரைட்டா? சிம்மங்கிறது அரசாங்க பணி. உங்கள் குடும்பத்தில் அரசியல் அல்லது அரசாங்க பணியில் யார் இருக்கா? இருக்காங்க சார். யார் இருக்கு? மாமா பொண்ணு வந்து கலெக்டராக இருக்காங்க. கலெக்டராக இருக்காங்க, சரி. சரி, வேறு இன்னொன்று என்னட்டிங்கன்னா 11வது இடத்துக்கு வருமானங்கிறது 2வது இடம். ரைட்டா? 11வது இடங்கிறது கும்பம், 12வது ராசிங்கிறது மீனம், அதுக்கு 2வது இடங்கிறது மீன வீடு. ரைட்டா? மீனாக ஆசிரியர் வீடு. நீங்கள் டீச்சராக இருந்தீங்களா? கரெக்ட் சார், ஆமாம் சார். இருந்தீங்களா? சரி. 11வது இடங்கிறது கும்பஞ்சாமி, 11வது இடங்கிறது கும்பஞ்சாமி, 11வது இடங்கிறது கும்பராசி சாமி, 12வது ராசி மீனமா சாமி. இந்த 11வது இடத்துலேருந்து நேராக 10வது இடம்னு கேட்டிங்கன்னா விருச்சிகம், கும்பம். 11வது இடம் தான் கும்பம். ரைட்டா? 11 மணிங்கிறது 11 ராசியாக வச்சுக்கிடுவோம், அப்படி தானே வச்சு பேசிகிட்ருக்கோம். அப்போ கும்பம் 1, மீனம் 2, மேஷம் 3, ரிஷபம் 4, மிதுனம் 5, கடகம் 6, சிம்மம் 7, கன்னி 8, துலாம் 9, விருச்சிகம் 10. ரைட்டா? இந்த 6-10ங்கிறது உத்தியோகஸ்தானம். தேனி மாவட்டத்தில் வேலை ஆத்திக்கலாமா? எப்படி சார்? கரெக்ட் சார். அப்போ தேனியில் வேலை செஞ்சுருக்கணும், அது செவ்வாயினுடைய வீடு. இந்த 11வது இடத்துக்கு நேராக ஆப்போசிட் வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா சிம்ம வீடு. சிம்ம 5 தான் கோயில், 5 தான் கோயில்.
அப்போ இந்த செவ்வாய் சூரியன் காம்பினேஷனுங்கிறது ஒரு ஆக்ரோஷமான தேவதையை சுட்டி காட்டக்கூடிய இது. பொதுவாக தனுசு மகரம் கும்பம் எல்லாமே வந்து மகரம் கும்பம் மகரமும் கர்நாடகமும் அது தமிழ்நாட்டுக்குள்ளக்கையும் வரும். தமிழ்நாடு பூரா பார்த்திங்கன்னா தனுசு மகரம் கும்பம் எல்லாமே கொங்கு மண்டலம்னு வரும் முண்டைய அஸ்ட்ராலஜியில். அதுவே மகரமும் கும்பம் இதெல்லாம் வந்து கேரளம் கர்நாடகம் இந்த பகுதிகளெல்லாம் சுட்டி காட்டிடும். அப்போ கேரளத்தில் ஆக்ரோஷமான இருக்கக்கூடிய ஏதாவது பகவதி அம்மன் கோயில் தெரு பக்கத்தில் இருந்தீங்களா சார்? நம்ப முடியல சார், நிச்சயமா. ஆமாம் சார். ஏன்னா 11 இடத்துக்கு நேரம் ஆப்போசிட்டு 5 இடம் சிம்ம வீடு. எப்பயுமே சூரிய வீட்டுக்கு நேரம் ஆப்போசிட்டில் சனி வீடு வரும், சந்திரனுடைய வீட்டுக்கு நேரம் ஆப்போசிட்டில் சனி வீடு வரும். சனி வீட்டுக்கு நேரம் ஒரு வீடு சூரிய வீடு, ஒரு வீடு சந்திர வீடு, ரைட்டா? அப்போ அந்த 11 இடத்துக்கு நேரம் 10 இடம் உத்தியோகஸ்தானம்னு சொல்லக்கூடிய வீடு விருச்சிக வீடு. விருச்சிக வந்து தேனி மாவட்டம்னு சுட்டி காட்டக்கூடிய வீடு, ரைட்டுங்களா? அப்போ நீங்கள் உத்தியோகம் பார்த்த இடத்துல அங்கே செவ்வாயினுடைய அங்கே செவ்வாய் பலப்படக்கூடிய வீடு, சந்திரன் நீசமடக்கூடிய வீடு, சந்திரன் நீசமடையக்கூடிய வீடு. அப்போ சந்திரன் தான் வந்து பார்வதியினுடைய அம்சம், சந்திரன் தான் வந்து பார்த்திங்கன்னா கண்ணகியினுடைய அம்சம். ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்டு தலைவரி கோலமாக கேரளத்தில் போய் அமர்ந்த இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுங்குள்ளூர்னு சொல்லக்கூடிய பகவதி, ரைட்டா? அப்போ அந்த விருச்சிகம் தேனி மாவட்டம், தேனி மாவட்டத்துலேருந்து அந்த கண்ணகி கோயிலுக்கு எல்லாம் போய் அடிக்கடி பிரச்சனை ஆகிட்டு இருக்கும், ரைட்டுங்களா? அப்போ நீங்கள் வசித்த இடத்துல, நீங்கள் வேலை பார்த்த இடத்துல அங்கே பகவதி அம்மன் கோயில் வந்துடும். கண்டிப்பாக இருக்குது சார். சரி, கும்பம் வந்து உங்களுக்கு வந்து 11 இடமாக வர்றதுனால இந்த 11 நம்பர் 2, அதுக்கு நேரம் ஆப்போசிட் எந்த வீடுன்னு கேட்டிங்கன்னா சிம்ம வீடு. 11 நம்பரே பாருங்கள், 1 1 2 இருக்கா? அப்போ 5 இடத்தை அதை தொடர்பு கொள்ளுதா? உங்களுக்கு பூர்வீகம் சென்னை அல்ல, உங்களுக்கு பூர்வீகம் மதுரை மண்டலம் இதுவாக வரும். சார் எப்படி சார் டைம் வச்சு இவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல முடியுமா சார்? சொல்லலாம். 12 ராசி, 12 அதாவது முண்டைய அஸ்ட்ராலஜியாக பிரிச்சிங்கன்னா மேசம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இந்த பள்ளிகொண்டா, குடியாத்தம், வேலூர், கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒசூர், திருவண்ணாமலை மாவட்டம் பூரா மேசம், ரிஷபம் தான் சென்னை. அதே கொங்கு மண்டலத்தில் இந்த ரிஷபம் எங்கே போயிடும்னு கேட்டிங்கன்னா திருப்பூருக்கு போயிடும். ஆயத்த ஆடைகள் தயாரிக்கக்கூடிய இடம், ஆடை அலங்கார தொழில் சொல்லக்கூடிய இடம் வரும். இதே சென்னையில் வந்து ரிஷபத்தை நீங்கள் தூக்குனீங்கன்னா கோடம்பாக்கம் வந்துடும், ரிஷபம் தான் கோடம்பாக்கம் ஆயிரும். ஸோ அப்போ நீங்கள் பணிபுரிஞ்ச இடம் வந்து நீங்கள் தேனியில் இந்த மேடத்தை பிறந்திருப்பீங்க. அதே மாதிரி பூர்வீகம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இது கிடையாது, உங்களுடைய பூர்வீகம் எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரையாக இருக்கும், ரைட்டா? சரி, அது சிம்ம மண்டலமாக வர்றதுனால சிம்மம் வந்து மலை, மலை சார்ந்த பகுதி, திண்டுக்கல் போகிற ரோடு, அல்லது உங்களுக்கு வந்து அண்ணாநகர் இந்த பகுதிகள்லாம் வந்துடும். இப்போ இருக்கிறதே அண்ணாநகர் தானே? இப்போ நீங்கள் திண்டுக்கல் ரோட்டில் இருக்கீங்களா? ஆமாம் சார், கரெக்ட் சார். திண்டுக்கல் ரோடுன்னா உங்களுக்கு அது சிம்ம வீடாக வர்றதுனால 5 இடமாக வர்றதுனால 5 இடம் தான் சமயம், வழிபாடு, மதம், மத நம்பிக்கை, இறைவன், இறை வழிபாடுன்னு சொல்லக்கூடியது. சமயநல்லூர் போகிற பகுதியில் இருக்கீங்களா? சமயநல்லூர் தான் சார் ஊரே. சரி, அப்போ சமயநல்லூர் ஓகே. உங்கள் வீட்டில் யாரும் மிதுன ராசி மிதுன லக்னம் யாராவது இருக்கீங்களா? இருக்காங்க சார், தம்பிக்கு. தம்பி மிதுனம் வந்துடுது. அப்போ மிதுனமாக இருக்கனால பறவையில் இருக்கீங்களாம்மா? எப்படி சார்? ஏன்னா மிதுனம் தான் பறவை வீடு, ரைட்டா? சரி, அப்போ மிதுனம் பறவை வீடாக வர்றதுனால இந்த காலபுருஷனுக்கு அது 5 இடம் சிம்ம வீடு. 11 ஆப்போசிட்டு நேராக, 11 நேராக ஆப்போசிட்டு சிம்மம் 5 இடம். 5 இடம் தான் குழந்தை உருவாகிறதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன பேர் டெஸ்ட் பண்ணி என்ன கண்டுபிடிப்பீங்க? டாக்டர் என்ன சொல்லுவாங்க? கரு உண்டாயிடுச்சுன்னு சொல்லுதாங்களா இல்லையா? அப்படி தானே சொல்லுதாங்க? அப்போ கரு ரிஷபங்கள் அக்கௌண்ட் இருக்கா சாமி? இருக்கு சார். இருக்கா? சரி, உங்களுக்கு வந்து கும்பமாக வருதா? சரி, இந்த 35 நிமிடத்துக்கு பேசணும்ல, 35 நிமிடங்கிறது துலாம் வீடு. துலாத்துக்கு நேரம் 9 இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா மிதுன வீடு. மிதுனை வந்து துலாத்துக்கு 9 இடம். அப்போ 9 இடமாக வர்றதுனால மிதுனத்துக்குள்ளக்க மிருகசீரிஷ நட்சத்திரம் ஒன்று வரும், அதுக்குள்ளே திருவாதிரை ஒன்று வரும், அதுக்குள்ளே புனர்பூச நட்சத்திரம் ஒன்று வரும். அப்போ ராமனுடைய பேரில் ராமையா ராமமூர்த்தின்னு யாருக்கா பேர் இருக்காம உங்கள் வீட்டில்? இருக்குது சார். யார் ராமமூர்த்தி? யார்? சித்தப்பா சார். உங்கள் அப்பாவோட பிறந்தவர். சரி, அதில் திருவாதிர நட்சத்திரம் நடராஜருடைய நட்சத்திரம், அவர் ஆழகால விஷம் உண்டதுனால விஷத்துக்கு பேர் நாகம்னு பேர் உண்டு. அப்பா பேர் நாகராஜா. சார் எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க சார், உங்கள் பூர்வீகத்தையும் எடுத்து வச்சிட்டீங்க சார். நீங்கள் ஆக்சுவலி இதில் 5 இடம் தான் குழந்தை கரு, ரைட்டாம்மா? 5 இடம் தான் கரு குழந்தை. ஒன்று சத்திரியர் சமூகம் அல்லது வெள்ளாளர் சமூகமாக இருக்கணும். கரெக்ட் சார். நீங்கள் சைவ வெள்ளாளரா கொடிக்காப்பிள்ளம்மரா? கொடிக்காப்பிள்ளம்மா. சரி, அது வெள்ளாளரோட சேர்ந்ததா? பாண்டிய வெள்ளாளர்னு போட்டுக்கு வைக்கலாமா சர்டிஃபிகேட்டில்? அப்படி போட்டுக்கு வைக்கலா? வெள்ளாளர், சைவ வெள்ளாளர். வேறு யாரும் அரசியல் யார் இருந்தா? அரசியலில் இல்லை, சித்தப்பா வந்து நர்சிங். மருத்துவத்தில் யார் இருந்தா? நர்சிங்கில் வந்து சிஸ்டர் இருந்தாங்க. யாருக்கா சுந்தரம்னு பேர் இருந்துச்சாமா? சுந்தரம். ஆ ஆமாம் சார்.
சுந்தரம்னு பேர். சித்தப்பா. உங்கள் சித்தப்பா. அதே சிம்ம வீட்டுக்குள்ள நட்சத்திரம் வந்து அஸ்வினி நட்சத்திரம், சாரி மக நட்சத்திரம் வருது. விக்னேஷ்யாரு? என் தம்பி சார். சரி, அஸ்வினி நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம்னு கேட்டிங்கன்னா அது வந்து விநாயகருக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய எலியோட நட்சத்திரம். அஸ்வினி எளிதேன், பூரமும் எளிதேன், ரைட்டுங்களா? அப்போ குடும்பத்தில் அரசாங்க அரச பதவிகள் உண்டு. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் யாராவது வச்சுருந்தாங்களாம்மா? மிதுனம் தான் மூணாம் இடம் டிரான்ஸ்போர்ட்டு. எங்கள் அப்பா டிரைவர் சார். உங்கள் அப்பா டிரைவர் வந்தாரம்மா. சரி, அந்த கும்ப வீடுங்கிறது சனியோட வீடாக இருக்கனால, வனத்தோட வீடாக இருக்கனால அது சனி தான் காடு வனம், சூரியன் மலை. கும்பத்துக்கு நேரம் ஆப்போசிட்டு சிம்ம வீடு சனியோட வீடு, சூரியனுடைய வீடு வந்துடும், இந்த பக்கம் சனியோட வீடாக வந்துடும். யாராவது வானதி, வாணி, வனஜா அப்படி பேர் யாருக்கு இருக்குது சார்? எங்கள் அம்மா வனஜா. எங்கள் அம்மா இந்த பேர் இந்த வந்துடும், ரைட்டா? சரி, இதில் யாராவது பாத்திமா காலேஜில் ஏற்படுத்தது? சிஸ்டர் படித்தாங்க. சரி, உங்களுக்கு நீங்கள் 11ஆம் இடம் தானே ஓடிட்டுருக்கு, அதுக்கு நேரம் 2ஆம் இடம் என்னென்னு கேட்டிங்கன்னா மீன வீடு, மீன கடல் வீடு. அப்போ இந்தியன் ஓவர்சீஸ்னு ஒரு வங்கி வங்கி இருக்குல்ல, எல்லா கொண்டு இருக்காம்மா? எனக்கு தான் சார் இருக்கு. ஸோ இப்போ ஒரு மேரேஜ் பேசி ஒன்று பிரேக் ஆகிருக்கும், 35 நிமிடங்கிறது சந்தியில் நிற்கிறனால, ரைட்டா? ஆச்சா அகலையா? பிரேக் ஆயிடுச்சு. திருப்பி அதே இடம் வரும்னு சொல்லுது. திருப்பி வரும்னா திருப்பி அதே பேசுகிற பிரேக் ஆனது திருப்பி வரும்னு சொல்லுது. ஏன்னா அதுக்குள்ளே என்ன நினைக்கிறீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் இருக்குது. புரியுதா இல்லைங்களா? பொதுவாக வந்து நீங்கள் மிதுனம் அம்மா, நீங்கள் குடும்பம் துலாம் விட கும்பமா? நீங்கள் துலாம் லக்னம். நீங்கள் துலாம் லக்னம் வந்துருச்சுல அவ்வளோதான். 35 துலாம் தானே தாயி? 35 நிமிஷம் மேசம் அஞ்சு ரிஷபம் 10 மிதுனம் 15 கடகம் 20 சிம்மம் 25
பார்த்தாங்களா, இரும்பு வியாபாரம் பார்த்தாங்களா? இல்லை, அப்படி இல்லை. இல்லைன்னா மருத்துவம் தான் அங்கே வரும். விவசாயம் இருக்காமா உங்களுக்கு? விவசாயம் பண்ணாங்க சார். விவசாயம் கொடிக்கல் விவசாயம் தான் பார்த்தாங்களா? கொடிக்கல் விவசாயம் தான் பார்த்தாங்க. முன்னாடி பார்த்தாங்க. முன்னாடி பார்த்தாங்க. உங்களுக்கு ஊர் இந்த ஊர் பூர்வீகம் அது இல்லையே, வேற என்ன பூர்வீகம்? பறவையா சமயநல்லூரா? அதுவும் பூர்வீகம் இல்லை, வேற என்ன ஊர்? ஊர் ஏதாவது கருப்பட்டின்னு ஏதாவது ஊர் இருக்காமா? கருப்பட்டின்னு பறவை தான் பூர்வீகம். பறவை தான் பூர்வீகம். சரி, இதில் வேற யாருக்காவது வேறு யாருக்கா? மீனாட்சி சுந்தரம், கல்யாண சுந்தரம், சானகிராமன் பேர் யாருக்கா இருக்கா? சானகிராமன் யார்? ஜானகிராமன் இல்லை, ராமமூர்த்தி. இல்லை ராமமூர்த்தி, வேறு யாருக்கா? கல்யாண யாருக்கா? மீனாட்சி சுந்தரம், மீனாட்சின்னு யாருக்கா? மீனாட்சி பேர் இருக்கு. மீனாட்சி பேர் இருக்குது. சரி, நீங்கள் வந்து அட்மின் சம்மந்தமாக படிச்சிக்கலாமா இல்லை டெக்னிக்கல் படிச்சிக்கலாமா? இல்லை 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 சார். டெக்னாலஜி படிச்சிக்கலாம், அட்மின் படிச்சிக்கலாம், இல்லை நர்சிங் மாதிரி பிஎஸ்சி மாதிரி ஏதாவது கோர்ஸ் படிச்சிக்கலாம்? இல்லை சார். என்ன படிச்சிங்க நீங்கள்? நான் வந்து பிஏ டிடிஎட். பிஏ ஆசிரியர் தான் முதல்ல கேட்டேன், போங்க. முதல் கல்வியே கேட்டல, முதல் கல்வியே டீச்சிங் வந்துருச்சு, போங்க. சரி, இது வந்துடும், புரியுதுங்களா? யாருக்கா இப்போ குழந்தை பிறந்துச்சாமா? யாருக்கு பிறந்துருச்சு? யாருக்கு பிறந்திருக்கு? என் தம்பி ஒய்ஃப்க்கு பிறந்திருக்கு. தம்பி ஒய்ஃபுக்கு பிறந்திருக்கு. பெண் குழந்தை ஆண் குழந்தையா? பெண் தானா? பெண் குழந்தை. பெண் குழந்தை. ஏன்னா வந்து சனி பார்க்குறதுனால அது அழியாக மாற்றி விட்டுரும். பெண் குழந்தை விட 11:35. எப்போ பிறந்தது? இப்போ இப்போ ஒரு 1 வீக் முன்னாடி. இப்போ ஒரு வாரத்துக்குள்ள சமீபத்தில். ஏன்னா 11 நேரம் ஆப்போசிட்டு சிம்ம வீடு 5 இடமாக வரனால ஒரு குழந்தை பேர் உண்டாயிருக்கும். சரிங்களா? வேறு ஏதாவது மீனாட்சி மிஷனில் பார்த்தாங்களா? எது சார்? மீனாட்சி மிஷனில் வைத்தியம் பார்த்தாங்களா? இல்லை, அங்கே இல்லை. உங்கள் வீட்டில் வேறு யாராவது பூரட்டாதி நட்சத்திரம், சாரி உத்திரட்டாதி, பூச நட்சத்திரம், அப்படி இல்லைன்னா அனுச நட்சத்திரம் யாராக இருக்கீங்களா? தம்பி உத்திரட்டாதி. உத்திரட்டாதி. அப்போ உத்திரட்டாதி வந்துச்சுன்னா மீடியாவுக்கு இழுத்துட்டு வந்துடும். மீடியாவுக்கு இழுத்துட்டு வந்துடும். மீடியாவில் சாதிக்கலாம், பேசலாம். இப்போ தனியாக ஹாஸ்டலில் எதுவும் தங்கி இருக்கிறீங்க? ஹாஸ்டலில். சரி, இப்படியே சொல்லிட்டே போகலாம். இப்படியே சொல்லி எல்லாமே சொல்லிட்டீங்க சார், எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. ஏதாவது ஜுவல்ஸ் ஏதாவது எடுத்துக்கலாமா? ஜுவல்ஸா? கொலுசு ஒன்று வாங்கினு சார். ரீசன் வெள்ளி கொலுசு ஒன்று வாங்கினீங்களா? ஏதாவது ஆபரணம் ஒன்று வாங்கியிருக்கீங்க? இப்படியே சொல்லலாம், இப்படியே சொல்லலாம். சரி, வேறு ஏதாவது இடம் கூட வாங்குற ஏதாவது ப்ராப்பர்ட்டி ஏதாவது பாருங்க சார். எல்லாமே சொல்லிட்டீங்களே, இருக்கு. அப்பா வந்து அது சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கு. ரியல் எஸ்டேட் ஏதாவது சேல் பண்ணுறதுக்கு பேசிகிட்டு இருக்காங்களா? இல்லை, அவர் வாங்குறதுக்கு பேசிட்டு வாங்குறது பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சொல்லலாம். வேறு என்ன கேட்குறீங்க? இல்லை சார், கண் நம்ப முடியல. டைம் வச்சு எல்லாத்தையுமே சொல்லுங்க. சொல்லலாம், இதை நேரத்தை வச்சு சொல்லலாமா? இது ஒரு அதிசயம் கிடையாது. நீங்கள் சொன்னதெல்லாம் நம்பவே முடியாத மாதிரி தான் சார் இருக்குது. டைம் வச்சு இவ்வளோ சொல்ல முடியுமான்னு கேட்குறப்போ ஆச்சரியமாக தான் இருக்குது. நம்ம இன்னும் இதை பற்றி நிறைய தொடர்ந்து பேசலாம். பேசலாம் சார். நன்றிம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்.